மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் மிதுன ராசியின் அதிபதி வித்தை கல்வி கேள்வி விவேகம் கலை ஆகியவற்றிற்கெல்லாம் காரகம் வகிப்பவரும் ராஜோ குணம் கொண்டவருமான புதன் பகவான் பகவானாவார் புருஷனது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதுன ராசி என்பதால் இது முதல் உபய ராசியாகும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் மிதுன ராசிக்கு மேசம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன உடல் அமைப்பு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்கள் ஆலேயே கதை பேசுவார்கள் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறை வசி பிறரை வசீகரிக்க தக்க தன்னைத்தன்மையும் இருக்கும் இவர்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும் நீண்ட ஆயுள் அதாவது எண்பது வயதிற்கு குறைவில்லாமல் வாழ்வார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டார்கள் நிதானமாக அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றாற் போல குணத்தை கொள்வார்கள் இவருடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் போலவும் ஏமாளிப் புலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தனக்கு பிடித்தவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள் பிறரை கிண்டல் கேளை பரிகாசம் செய்வதில் கில்லாடிகள் பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும் கலை இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் மன வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளி பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பார்கள் சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும் இவர்களுக்கு அதிக கவனம் தேவை பொருளாதார நிலை மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியம் உள்ளவர்கள் பிரியமுள்ளவர்கள் என்று சொல்லலாம் வீடு மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் இவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறே அமையும் பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலங்களையும் விரும்பி வாங்குவார்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள் இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் பாக்கியம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படும் புத்திர பாக்கியம் சற்று தாமதித்து அமையும் இவர்கள் தங்களது அவசர முடிவால் உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது பேச்சல் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள் பேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்கை அடிப்பதில் வல்லவர்கள் விவசாயத்திலும் ஈடுபாடு இருக்கும் முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுப்பார்கள் கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி கதை வசனம் போன்றவற்றிலும் இவர்களின் திறமை வெளி வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாததாகத்தான் இருக்கும் உணவு வகைகள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ண சம்பந்தமான உணவு வகைகளை தவிர்க்கவும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி பார்லி அவரை தர்பூசணி முட்டை பல வகைகள் வாழைப்பு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லதாகும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு பதினான்கு பதினைந்து பதினேழு நிறம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளி கல் மரகதம் திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு கட்டாயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் முருகனிடம் இணைந்திருங்கள் நன்றி